இந்த தற்பெருமையை பொறுத்தவரையில் நாங்கள் முதலாவது தற்பெருமைன்னா என்ன அப்படின்னு விளங்கணும். அரபல் இதுக்கு சொல்லுவாங்க, பெருமைக்கு அரபல் என்ன சொல்லுவாங்க? பெருமைக்கு கிபிர். ஆனால் இது பெருமை இல்லை, நான் பேசுகிறது வந்தது பெருமையை பற்றி இல்லை. பெருமை என்றது வாயால் உங்கள்கிட்டருந்து வந்தால்தான் பெருமை, செயலில் வெளிப்பட்டால்தான் பெருமை, மற்றவர்களை நீங்கள் மட்டம் தட்டினால்தான் அது என்ன பெருமை. அதாவது பெருமைன்றது எப்பயும் புரிஞ்சுக்கணும்னு சொன்னால் இன்னொருவரை மட்டம் தட்டுவதோடு சம்பந்தப்பட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து ஒரு நபித்தோழர் கேட்குறாரு, ஒரு மனிதன் தனது செருப்பு தனது ஆடை அழகாக இருக்கணும் என்று ஆசைப்படுறாரு, இது பெருமையில் அடங்குவான்னு கேட்குறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்லை, இன்னல்லாஹ ஜமீலுன் யஹிப்புல் ஜமால், அல்லாஹு தஆலா அழகானவன், அல்லாஹு தஆலா அழகை விரும்புகிறான்னு சொன்னாங்க. ஆனால் பெருமைண்ட என்னென்னு விளங்கப்படுத்தினாங்க ரசூல், அல் கிப்ரு அதாவது பத்தருல் ஹக் வகம் துன்னாஸ், உண்மையை மறைத்தல், மக்களை கேவலமாக நினைத்தல். அதாவது மற்றவர்களை மட்டம் தட்டுறதுல தான் என்ன செய்யுது பெருமை இருக்குது. ஆனால் இந்த சுய திருப்தி தற்பெருமை இதில் இருக்குது தெரியுமா? நீங்கள் மற்றவர்களை மட்டம் தட்டினீர்களோ இல்லையோ, வாயால் அப்படி சொன்னீங்களோ இல்லையோ, அது உங்களோட உள்ளத்துக்குள்ளேயும் சில பொழுது மற்றவங்களுக்கு பார்த்தா விளங்கும் அது. ஆனால் உங்களோட உள்ளத்துக்குள்ளே அதாவது சிலர் இருப்பாங்க நல்ல பணிவாக, மற்றவர்களோடு சிரித்து கொண்டு, மற்றவர்களோட சிறந்த முறையில் பேசி கொண்டு இருப்பார்கள், மற்றவர்களோட சிரித்து கொண்டு மற்ற சிறந்த முறை நல்ல நல்ல பணிவானவரப்பா அவரை மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஒரு சிலரை பார்ப்பீங்க மக்களோட சிரிப்பெல்லாம் அவன்ட்டு இருக்க இயல்பிலே அப்படி தான் இருப்பார், அபூசன் கம் தரீராக தான் என்ன செய்வார் இருப்பார், இயல்பாக பார்த்தா இப்போ பார்த்தா சிரிப்பு இருக்காது. இப்போ இதில் யார் பெருமை உள்ளவன் நம்ம நினைப்போம், அந்த மாதிரி இருக்கிறவர் பெருமை உள்ளவன் நினைப்போம். ஆனால் இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்கிறார்கள், பெருமை ரெண்டு வகை, அல் கிபிர் அல் முத்தரஃபியா, அல் கிபிர் அல் முத்தஹஃபிதன்னு சொன்னாங்க. ஒன்று மேலே போய் பெருமை அடிக்கிறது, இன்னொன்று பணிஞ்சு பெருமை அடிக்கிறது, இன்னொன்று என்ன பணிஞ்சு பெருமை அடிக்கிறது. சிறரை நீங்கள் பார்க்கலாம் நமக்கு தலைமைத்துவம் அதெல்லாம் ஒன்றும் வானமாட்டு சொல்லணும், ஆனால் உள்ளத்துக்குள்ளே வந்து நான் மட்டும்தான் தகுதி என்ற எண்ணம் இருக்கும். நமக்கு தலைமைத்துவம் ஆன மட்டும் தான் எப்பயும் சொல்கிறது, ஆனால் உள்ளத்துலலாம் எவன் தலைமைத்துக்கு வந்தாலும் அவனை குறை சொல்லி நினைக்கிறேன், ஆனால் அவர் தலைவராகிறது இல்லை. நமக்கு தலைமைத்துவம் சரி வராது, நமக்கு தலைமைத்துவம் இப்போ வேண்டாம் வேண்டாம் என்றிருக்கிறது. ஆனால் யார் தலைவராக வந்தாலும் அவன் சரி வர மாட்டான்றது. அர்த்தம் என்ன? நீ தான் தலைவர், நீ தான் தலைவர் அப்படின்றது. தலைவராகவே வந்தாலும் நான் அவ்வளோ விருப்பம் இல்லை, மக்களால் தான் நான் என்ன செஞ்சது வந்ததுன்னு சொல்லி அதை திருப்பி திருப்பி என்ன செய்கிறது சொல்லி கண்டிக்கிறது. இதுக்கு சொல்கிறது என்ன தெரியுமா? அல் கிபிர் அல் முத்தஹஃபித், தன்னையே தன்னையே தாழ்த்தி பெருமை அடிக்கிறது. அதே போல் எப்போ வந்தாலும் கடைசியாக வாரது, எப்போ வந்தாலும் பிந்து நிற்கிறது, எப்போ வந்தாலும் ஒளிஞ்சிக்கிறது, இப்படி உள்ளவங்கள்ட்ட நம்ம நினைப்போம் பெருமை இல்லைண்டு. ஆனால் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள் அது நல்ல குணம், ஆனால் அதுலேயும் சில நேரத்தில் என்ன செய்யும் பெருமை இருக்கும். என்ன பெருமை இருக்கும்? நான் மற்றவர்களை விட பணிவானவன், நான் மற்றவர்களுக்கு விட்டு கொடுப்பவன், நான் மற்றவர்களை மன்னிப்பவன், நான் மற்றவர்களோடு இங்கிதமாக நடப்பவன் என்ற பேர் மக்கள்கிட்ட கேட்க அவட்ட உள்ளத்தில் என்ன இருக்குது ஒரு பெருமை உண்டு, அதை என்ன செய்யும் உருவாக்கும். எனவே பெருமையை நம்ம எப்போ நினச்சிடக்கூடாது, அகங்காரமாக பேசி ஒரு என்னது ஒரு அகங்கார குணத்தில் பேசி அகங்காரமாக நடந்து கொண்டால் தான் பெருமை நினைக்கக்கூடாது. பணிவிலையும் பெருமை என்ன செய்யும் வர ஆரம்பிக்கும் என்பதை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். இந்த பணிவில் வரக்கூடிய பெருமை தான் பெரும்பாலும் இந்த தற்பெருமை என்று, அது வெளிப்படாது, வெளியே சொல்ல மாட்டாங்க, உடலில் விளங்காது, சில பொழுதில் என்ன செய்யாது அதாவது மற்றவர்கள்ட்ட பேசியிருக்க மாட்டார்கள். எனவே எப்பொழுதும் வெளியே வந்தால் ஒரு விஷயம் வெளியே வருமாக இருந்தால் பிறரை மட்டம் தட்டுதலோடு சம்பந்தப்பட்டால் அது என்ன பெருமை. பிறரை மட்டம் தட்டுதலோடு சம்பந்தப்படலை ஆனால் அவருடைய ஒரு பெருமை அது வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்குதுன்னா அது என்ன தற்பெருமை. இதுக்கு அரபில் சொல்லுவாங்க கிபிரண்டா பெருமை, அரபில் சொல்லுவாங்க இதுக்கு அல் உஜுப் அப்படின்னு சொல்லி, அல் உஜுப் அப்படின்னு சொல்லுவாங்க, அஜீபண்டா என்ன ஆச்சரியம் என்று சொல்லுவோம், தன்னை பார்த்தே ஆச்சரியப்படுறதுக்கு பேர் தான் என்ன அல் உஜுப் தற்பெருமை. இன்னொரு வகையில் சொல்கிறேன் சுய திருப்தி, சுய திருப்தியை நம்ம என்ன செய்யலாம் சொல்லலாம். இந்த நிலை நிறைய எங்களிடத்தில் இருப்பதை பார்க்கிறோம். அதாவது அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், இரண்டு விஷயம் வாழ்க்கையில் பேரழிவுகளை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும்ன்றார். இரண்டு விஷயங்கள் வாழ்க்கையில் பெரிய அழிவுகளை கொண்டு வந்து சேர்க்கும், ஒன்று அல் குனூத், இரண்டாவது அல் உஜுப். அல் குனூத் அப்படி என்று சொன்னால் நம்பிக்கை இழந்து போதல், இறைவன் விஷயத்தில் இறைவன் தருவான், இறைவன் என்னை காப்பாற்றுவான், இறைவன் எனக்கு கை கொடுப்பான், இறைவன் எனக்கு உதவி செய்வான் என்ற விஷயத்தில் என்ன செய்யறது நம்பிக்கை இழந்து போவதும் உங்களோட வாழ்க்கையை என்ன செஞ்சிடும் அழித்து விடும். அதே போல ஒருவர் சுய திருப்தி அடைகிறது தற்பெருமை கொள்வதும் உங்களோட வாழ்க்கையை என்ன செஞ்சிடும்
அழித்து விடும் அப்படின்றாங்க. இதுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், உண்மையிலே வாழ்க்கையில் இந்த ரெண்டு இருந்தால் தான் நிறைய முன்னேறலாம் உலகத்திலையும் மார்க்க விஷயத்திலையும். ஒன்று, நம்பிக்கை என்றைக்கும் இழக்கக்கூடாது. அப்போ தான் நீங்கள் தோல்வி அடைய சோதனை வர சோதனை வர விமர்சனம் வர விமர்சனம் வர ஒவ்வொரு ஸ்டெப்பாக என்ன செய்வீங்க, முன்னுக்கு வச்சுக்கிட்டே போவீங்க. இல்லைன்னா நம்பிக்கை இழந்தீங்கன்னா வாழ்க்கையில் ஒரு அறவாசி என்ன செஞ்சிடும், போய்விடும். அடுத்தது என்ன, திருப்தி அடைஞ்சிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஃபினிஷ்டுன்னு நினைக்கிறீங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஃபினிஷ், நான் வந்து ஒரு இடத்தை அடைந்து விட்டேன், ஒரு முழுமை அடைந்து விட்டேன் நினைக்கிறேன். இதுக்கு அடுத்த பகுதி என்ன, அதில் தேட மாட்டீங்க, அதில் படிக்க மாட்டீங்க, அதில் போக மாட்டீங்க, அதில் முயற்சி எடுக்க மாட்டீங்க, அதான் திருப்தி வந்தாச்சே. எனவே வாழ்க்கையில் இது ரெண்டுமே என்ன, மிகப்பெரிய அழிவை ஏற்படுத்தும். மா இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், அல் உஜுபு நௌஅம் மின ஷிர்க், தற்பெருமை ஷிர்க்கில் ஒரு வகை என்றார். தற்பெருமை ஷிர்க்கில் ஒரு வகை என்றார். யாரிடத்தில் தற்பெருமை இருக்கிறதோ, இயாக நஅபுது வ இயாக நஸ்தயீன், இயாக நஅபுது, யாரிடத்தில் முகஸ்துதி இருக்கிறதோ அவர் இந்த வசனத்துக்கு மாற்றமாக இருப்பார், உன்னையே வணங்குகிறோம். அதுக்கு மாற்றமானது தான் எது, முகஸ்துதி. வையாக்க நஸ்தயீன், எங்களது எல்லா உதவியும் உன்னை கொண்டு தான் என்ன செய்து இருக்குது. இதுக்கு மாற்றமானது உஜுப், தற்பெருமை. இதுக்கு மாற்றமானது இறைவனுடைய உதவியை நாடாமல் இருத்தல் என்ற இடத்துக்கு போகிறது தான் என்ன, அல் உஜுப், என்னிடத்தில் எல்லாம் இருக்குது என்ற சிந்தனைக்கு போகிறது தான் அல் உஜுப். அன்புள்ள சகோதரர்களே, இந்த இவ்வளோ அறிஞர்கள் இதை பயந்திருக்கிறார்கள், இவ்வளோ கண்டிச்சு அதை என்ன செஞ்சுக்கிறாங்க சொல்லியிருக்கிறாங்கன்னு சொன்னால், தற்பெருமையை பற்றி நாங்கள் மிகவும் யோசிக்கணும். இது ஒரு கவலைக்கிடமான விஷயம். என்னென்னா, பொதுவாக இதுக்கு மட்டுமல்ல எல்லா பயானுக்கும் உரியது, நம்ம என்ன பயான் பண்ணினாலும் அது வந்து சில கோட்டால் போகுதே இல்லை, விதிவிலக்கு வச்சுக்கிறது. உதாரணமாக நீங்கள் பகைக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால், இப்படி அந்த பகைக்கக்கூடாது பயான் இப்படியே போயிட்டுருக்கும். அப்போ அவர் பகைச்ச ஒரு ஆளை டச்சா டக்கை நாங்கள் டைவேர்ட் ஆகி இப்படி போயிடும், அவருக்கு விதிவிலக்கு விளங்கிட்டா பயான் அது இவரை குறிக்காது, அவர் என்ன செய்ய அது குறிக்காது, நான் இஸ்லாமிய அடிப்படையில் தான் அவனோட கோவச்சிக்கிறேன்னு ஒரு சரியாக சட்டம் பண்ணுறதுக்குள்ள என்ன செஞ்சிடும், அவர் ஃபிட் பண்ணி நம்ம பயனில் சொல்லிக்க மாட்டோம், அவர் அதை கொண்டு செட் பண்ணிடுறது. நம்ம தர்பியாலாம் படிச்சிக்கிறோமா இல்லையா, அதில் அதனால் அதை கொண்டு வந்து செட் பண்ணி இந்த செக்ஷனுக்குள் அது அடங்காது அப்படின்னு அவராக கொண்டு போயிடுறது. இது ஒரு பிரச்சனை. இரண்டாவது, இது நமக்கு இல்லைன்னு நினைக்கிறது. நீங்கள் பயானில் பார்க்கலாம், பயன் போயிட்டுருக்கீங்களோ பக்கத்தில் உள்ளவர் பார்த்து சிரிக்கிறது, என்னது உனக்கு தான் எனக்கு இல்லைன்றதான், அது என்ன உனக்கு தான் எனக்கு இல்லை. சிலர் சந்தோஷத்தை சிரிப்பாங்க, முக்கியமான தகவல் அது வேறு. சிலர் என்ன செய்யணும், இது எனக்கு இல்லை, எல்லா பயானும் இந்த பக்கத்தால் தான் நம்ம இப்படிதான் நேராக எவனுக்கு பயானுக்கு போன மாதிரி என்ன செய்யலை விளங்கலை. இது ஒரு பிரச்சனை. ரெண்டாவது பிரச்சனை என்ன, விதிவிலக்கு. இப்போ இவ்வளவு பண்ணி முடித்த பின்னாலும் கூட என்ன நடக்கும், தனக்கு இல்லை என்று நினச்சி தன் உதாரணமாக அப்போ நட்பை பற்றி பயம் பண்ணுறோம், இவருக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு ஒரு ஆளுக்கு விதிவிலக்கு நினச்சிட்டார்னா அதான் உலகத்தில் மாறுறது இல்லை, யாருமே எப்படி மாறுறது, அதை நம்ம போட்ட மேந்திரத்தில் விதிவிலக்கு என்ன செஞ்சிட்டோம், நம்ம போட்டு தான் கொண்டு போகிறோம். இப்படி என்றைக்குமே நம்ம என்ன செய்யக்கூடாது, கேட்கக்கூடாது. நம்ம எப்போ என்ன நினைக்கணும்னா, நாங்கள் எடுத்திருக்கக்கூடிய முடிவிலும் நிறைய தவறு என்ன செய்யும் இருக்கலாம், நாங்கள் எடுத்திருக்கக்கூடிய முடிவிலும் நிறைய பிழைகள் இருக்கலாம், அவைகளுக்கும் இது உட்படுமா அப்படின்னு என்ன செய்யணும், நம்ம யோசிக்க சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே தற்பெருமை என்பது ஷைத்தான், அதாவது இந்த உலகத்தில் முதலாவது, அதாவது ஷைத்தான் அழிவதற்கான முதல் பாவம் இந்த உலகத்தில் நடந்ததாக இருந்தால் அது அல் அஜுப், தற்பெருமை தான். இந்த உலகத்தில் அதாவது மலக்குமார்களோடு வணங்கி கொண்டிருந்த மலக்குமார்களோடு இருந்த இப்லீஸ் இந்த உலகத்தில் தரம் தாழ்ந்து வந்து நிற்பதற்கான முதல் காரணமாக அமைஞ்சது என்ன தெரியுமா, அல் அஜுப், தற்பெருமை. அடுத்த கட்டம் அது எதா மாறும், பெருமையாக என்ன செய்யும், மாறும். அல் அஜுப், தற்பெருமை, அது சிச்சுவேஷன் அதை தீர்மானிக்கும் பெருமையாகிறதுக்கு. உஜுப் வந்து எப்போ இருந்துகிட்டே இருக்கும், தற்பெருமை உள்ளத்துக்குள்ள இருந்துகிட்டு இருக்குது, அதை ஒரு சிச்சுவேஷன் தீர்மானிக்க அந்த பெருமையை வெளிப்படுத்தி கொண்டு வந்துட்டு அது பெருமையான செஞ்சிடும், அது மாறிடும். சைத்தான் சொன்ன ஒரே இப்லீஸ் சொன்ன ஒரே வார்த்தை என்ன, என்ன நீ வந்து என்ன நெருப்பால் படைச்சிக்கிறாய், அவனை கனிமண்ணால், அந்த ஆதமலை இஸ்லாத்தை களிமண்ணால் படைத்திருக்கிறாய், எப்படி நான் என்னது களிமண்ணால் படைத்த ஒருவருக்கு நான் சுஜூது செய்வதுன்னு சொல்ல. அப்போ அல்லாஹ் கேட்ட கேள்வி என்ன, இதில் பெருமை அடிக்கிறதுக்கு உனக்கு என்ன இருக்குது, இதில் பெருமை அடிக்க உனக்கு என்ன இருக்கிறது அப்படி என்றால், உலகத்தில் யார் பெருமை அடித்தாலும் சரி, அது உங்களுக்கு சொந்தமாக இருந்து பெருமை அடிச்சிங்கன்னு சொன்னால் அதோட நியாயம் இருக்குது, உங்களுக்கு சொந்தமாக இருந்து உங்கள் முயற்சியோடு இருந்து அப்போ நீங்கள் பெருமை அடிச்சிங்கன்னா நியாயம் இருக்குது. இந்த உலகத்தில் எந்த நியமத்தாக இருந்தாலும் உங்களுடைய பங்கு கொஞ்சம் தான் அதில், இந்த உலகத்தில் எந்த நியமத்தாக இருந்தாலும் சரி உங்களது பங்கு அதில் கொஞ்சம் தான், மற்ற எல்லா விஷயமும் அதாவது உங்களுடைய முயற்சிக்கு இறைவன் தந்த பங்களிப்பு கொஞ்சம் தான், மற்ற எல்லாமே யாருடைய புறத்திலிருந்து, அல்லாஹுடைய புறத்திலிருந்து. மா இப்னு ஹசம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு மனிதன் நல்ல குணங்களை வைத்து கூட தற்பெருமை அடிக்கக்கூடாது. காரணம், உனக்கு ஏற்படக்கூடிய நல்ல குணங்கள் என்பது
உனது உடம்புல உள்ள இரசாயனவியல் மாற்றங்களால் ஏற்பட்ட விஷயமே தவிர வேறு எதனாலும் என்ன செய்யலை, ஏற்படலை. நீ சம்பாதிச்சு கொண்டதோ நீ உழைச்சி கொண்டதோ அல்ல உன குடங்கலாம். அல்லாஹு தாலா உனது மனதனுடைய செட்டப்பையும் உன் உடம்புல ஏற்படக்கூடிய அந்த சேஞ்சஸையும் உனக்கு சார்பாக என்ன செஞ்சுக்கிறான், வைத்திருக்கிறான். இதே விஷயம் மற்றவனுக்கு இறைவன் ஏற்படுத்தினா அவனும் நல்ல குணமுள்ளவன என்ன செஞ்சிருப்பான், இருந்திருப்பான். பரம்பரை உனக்கு இந்த குணத்தை வந்து கொண்டு வந்து சேர்க்கவும் இல்லை, சூழல் உனக்கு இந்த குணத்தை கொண்டு வந்து சேர்க்கவும் இல்லை, இறைவனா தந்தது. எப்படி நீ நற்குணங்கனால் கூட என்ன செய்ய முடியாது, நீ தற்பெருமை அடிப்பதற்கு முடியாது அப்படின்னு இமாம் இப்னு ஹசம் ரஹ்மத்துல்லாஹி அவர் என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. எனவே தற்பெருமையை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதனுக்கு பெருமை அல்லாஹு தாலா கேட்ட கேள்வி தான், உனக்கு இதில் பெருமை அடிக்க என்ன இருக்குது, படைச்சது உன்னை நெருப்பில் நான், நெருப்பில் படைச்சது யாரு நான், அவரை களிமண்ணால் படைச்சது யாரு நான், இறைவன் சொல்கிறான். அப்படி இருக்க நீ பெருமை அடிக்கிறதுக்கு எதுவும் இல்லை, அல்லாஹ் பெருமை அடிக்கலாம். அதனால தான் அல்லாஹுக்கு என்ன சொல்கிறோம், முத்தகப்பிர், பெருமைக்குரியவன், அல்லாஹு அக்பர், அல்லாஹு தாலா மிக பெரியவன், லஹுல் கிபிரியா உல் அதமா, அவனுக்குத்தான் பெருமையும் அல் அதமா மகத்துவமும். ஏன் அல்லாஹ் சொல்கிறோம் அப்படி, எல்லாமே இறைவனுக்கு தான் போய் சேருது, எல்லா சிறப்பும் அல்ஹம்துலில்லா இறைவனுக்கு தான். இப்படி தான் நம்ம சொல்கிறோமே தவிர எங்களுக்கு அதில் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, ஆக ஒரு மனிதன் இருக்கக்கூடிய நற்குணமாக இருந்தாலும் சரி, அவன் வந்து அதை பெருமிதம், நான் இப்படி நல்ல குணமுள்ளவனாக இருக்கிறேன் அப்படின்னு பெருமிதம் அடைவதற்கு அவனுக்கு எந்த இதுவும் இல்லை. எல்லாமே என்ன, அதாவது இறைவன் ஒரு மனிதனுக்கு கொடுத்த ஒரு விஷயம், ஜிபில்லா இறைவன் அமைத்த ஒரு விஷயம் என்பது நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். எனவே ஒரு மனிதன் என்றைக்கு தனக்கு சொந்தமில்லாத விஷயத்தில் இந்த மாதிரி சிந்திச்சானோ அதன் ஊடாகத்தான் இபிலீஸுக்கே ஒரு பாவம் என்ன செஞ்சது வந்துச்சு. அதாவது இமாம் முத்தர்ரிஃபன் நினைக்கிறார், அவர் சொல்கிறாரு, அதாவது இபிலீஸ் மலக்குமார்களோடு வணங்கி கொண்டிருந்தவன் வணக்கசாலிகளுக்கெல்லாம் எதிரியாக போகிறதுக்கு காரணமாக இருந்தது இந்த தற்பெருமை தான். இந்த தற்பெருமை என்ன செய்து குஃபுர்லையும் ஒரு மனிதனை கொண்டு போய் என்ன செய்யும், விடும். தன்னை பெருமையை பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி அவன் எந்த குஃபுரையும் என்ன செய்வான், அதை செய்வதற்கு அதாவது ஆரம்பிப்பான் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த இப்போ நான் சொன்ன இந்த பகுதிகள் எல்லாம் தற்பெருமையுடைய விபரீதங்கள். தற்பெருமை என்பது பெருமையை விட எப்படி டிஃப்ரெண்ட் ஆகுது, தற்பெருமை எவ்வளவு பெரிய விபரீதங்களை அது என்ன செய்யும் ஏற்படுத்தும் என்பதற்காகத்தான் இந்த தற்பெருமையை பற்றி நான் என்ன செய்திருக்கிறேன், இந்த பகுதியை சொல்லியிருக்கேன்.